வாழ்க வளமுடன். இறை தேடல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நமது ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் வாழ்க்கை வரலாறு, தொகுதி 14, பதிவு 3. நமது ஆசான் அவர்கள் தான் படைத்த சில படைப்புகள் பற்றியும், உலக சமுதாய சேவா சங்கம் என்ற புனித கோவில் உருவாகிய விதம் மற்றும் அது பல இடங்களிலும் பரவ தொண்டாற்றிய அன்பர்கள் பற்றியும் பின்வருமாறு குறிப்பிட்டுள்ளார். இப்போதைய உலகம் திருந்த என்ன வேண்டும்? சிந்தனையாற்றல் பெற்ற மக்கள் எல்லோரும் புரிந்து கொள்ளத்தக்க முறையில் உயர்நிலை விளக்கமும் மன இயக்க ஒழுக்க பயிற்சியும் தேவை. உலக நாடுகள் அனைத்தும் இணைந்த ஒருவித ஆட்சி தேவை. மக்களை மயக்க நிலையிலிருந்து விளக்க நிலைக்கு கொண்டு வர ஆயிரக்கணக்கான தன்னிலை அறிந்து தன்னிலை உணர்த்தும் அருள் தொண்டர்கள் தேவை. இன்றைய உலகுக்கு இன்றியமையாத இந்த தேவைகளை உணர்ந்த நான் என் ஆற்றலை அருள் தொண்டுக்கு திருப்பினேன். சிந்தித்தேன் யான் அறிந்த விளக்கங்களை பலருக்கும் விளக்கிக் கூறினேன். உருவாகும் கருத்துக்களை எழுதத் தொடங்கினேன். எழுதினேன். இரவு நேரம்தான் எனக்கு மீதி. பகல்காலம் குடும்பம் பொருளீட்டல் என்ற கடமைகளில் முழுமையாக செலவாகி வந்தது. ஒவ்வொரு இரவிலும் எப்பொழுது படுப்பேன், எப்பொழுது எழுந்திருப்பேன், எப்பொழுது தூங்குவேன் என்று கூற முடியாது. கண்களும் பழுதுற்றன. எனது கருத்துக்கள் கவிகளாக உருவாகின, கட்டுரைகளாக உருவாகின, சிந்தனை விருந்தாக உருவாகியது. அந்த காலத்தில் வெளியான நூல்கள்தான் உலக சமாதானம், ஞானமும் வாழ்வும், மாக்கோள மதிவிருந்து, அன்பொழி மாத இதழ் இவையெல்லாம். இப்போது நீங்கள் படித்து வரும் ஞானமும் வாழ்வும் என்ற நூல் 6 பதிப்பு. முதலில் இது தவமும் ஞானமும் என்ற பெயராலும், இரண்டாவது சக்தி என்ற பெயராலும், மூன்றாவது அண்டமும் பிண்டமும் என்ற பெயராலும் வெளிவந்தது. ஒவ்வொரு தடவையும் 2000 பிரதிகள் வெளியிட்டேன். இப்போது அவற்றில் ஒன்று கூட இருப்பில் இல்லை. எத்தகைய உலகம் அமைந்தால் மனிதகுலம் இன்று படும் தொல்லைகள் எல்லாவற்றிலுமிருந்து விடுபட முடியும் என்பது எனக்கு மிக தெளிவாக விளங்கிவிட்டது. இந்த விளக்கம் பரவலாக உலக மக்களிடையே விரிந்தால்தான் பயனுண்டு என்று தெளிந்தேன். உலக சமுதாய சேவா சங்கம் என்ற ஒரு புனித கோவிலை உருவாக்கினேன். பலர் எள்ளி நகையாடினர். என்னை ஒரு பைத்தியக்காரன் என்றே எண்ணினர். உறக்கவும் பேசி கேலி செய்தனர். இப்படித்தானே சாதாரண மக்கள் எண்ணுவார்கள். இதை உணர்ந்த நான் அத்தகையோர் மீது இரக்கம் கொண்டு அவர்களும் திருந்த வாழ்த்துவது அல்லாது வேறு என்ன செய்ய முடியும்? சிறுக சிறுக எனது விளக்கங்கள் சில அறிஞர்கள் உள்ளங்களை தொட்டன. மெய்விளக்க தவப்பயிற்சியாலும் தெளிவு பெற்றனர். முதலில் சென்னையில் தங்கசாலை தெரு 503-2 என்னுள்ள இல்லத்தில் திரு டி ஜி நாகையா, அவர் தம்பி டி ஜி ஐயன் ஆகியோர் ஒத்துழைப்பால் உலக சமுதாய சேவா சங்கம் நிறுவப்பெற்றது. அங்கு போதிய ஆதரவு கிட்டாததால் சில ஆண்டுகளுக்குள் தலைமையகம் கூடுவாஞ்சேரி கிராமத்திற்கே கொண்டு வரப்பெற்றது. கடலூர் வட்டத்தைச் சேர்ந்த ஆலப்பாக்கம் எனும் கிராமத்தில் போஸ்ட் மாஸ்டராக பணிபுரிந்த அருள்நிதி எஸ் வி ராமானுஜம் என்பவர் என் நண்பர். பரஞ்சோதி சுவாமிகள் சபை மூலம் எனக்கு அறிமுகமானவர். அவர் எனது தவமுறையையும் தத்துவ விளக்கங்களையும் பலருக்கு தெரியப்படுத்தினார். அவர் பிறகு திருப்பாதிரிப்புலியூர் பஜார் போஸ்ட் ஆஃபீஸில் போஸ்ட் மாஸ்டராக மாற்றப்பட்டார். அவர் முயற்சியால் முதலில் அட்வொகேட் உயர்திரு வெங்கடாச்சலம் பிள்ளை அவர்கள் இல்லத்தில் 1967 ஆண்டு 3 சொற்பொழிவுகள் ஏற்பாடு செய்யப்பட்டன. கடலூர் மக்களுக்கு என்னை அறிமுகப்படுத்தியவர்கள் திரு எஸ் வி ராமானுஜம் அவர்களும் திரு வெங்கடாச்சலம் பிள்ளை தம்பதிகளும்தான். அதற்கு மேல் 1968 கடலூரில் ஒரு மன்றம் நிறுவப்பெற்றது. பல சொற்பொழிவுகள் ஞானியார் மடத்திலும் ஸ்ரீ பகவந்த சுவாமி மடத்திலும் நிகழ்ந்தன. அக்காலத்தில் கடலூர் அரசினர் தொழிற்பயிற்சி பள்ளியில் மேனேஜராக இருந்த அருள்நிதி சந்தான கிருஷ்ணன் என்பவர் மன்றத்தில் சேர்ந்து பலரை கொண்டு வந்து சேர்த்தார்.
முதலில் பலர் அலட்சியம் செய்த போதிலும் மன்றத்தின் நோக்கமும் செயல்களும் விளங்கிய பின் கடலூர் மன்றம் மக்கள் உள்ளங்களில் நன்மதிப்பை பெற்றது. கடலூர் மன்றத்தில் எனது தொண்டுக்கு பக்கபலமாக அருள்நிதியர்கள் எம் சிவலிங்கம், பொன்னுசாமி, ஆர் திருநாவுக்கரசு, சிவசரண் அம்மையார் ஆகியவர்கள் இணைந்து கொண்டனர். இப்போது நான் இல்லாமலே அந்த சபை சிறப்பாக நடந்து வருகின்றது. எண்ணிறந்த மக்களுக்கு அறிவின் ஒளியை ஊட்டி அமைதியான வாழ்விற்கு வழிகாட்டி வருகின்றது. இதுபோன்றே தமிழ்நாட்டு கிராமங்களிலும் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் பிற மாநிலங்களிலும் உலக நாடுகளிலும் மெய்விளக்க தவமன்றங்கள் அமைய வேண்டுமென விரும்பினேன். காரைக்காலைச் சேர்ந்த நிறவி கிராமத்தில் வாழும் அருள்நிதி ராமச்சந்திரன் என்பவர் கடலூர் மன்றத்தில் தீட்சை பெற்று தத்துவம் விளங்கிக் கொண்டவர். அவர் காரைக்காலில் 1958 சிவன் சுவாமி மடத்தில் மெய்விளக்க தவமன்றம் நிறுவினார். இப்போது அது பல அறிஞர்களை உருவாக்கி திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. 1968 கூடுவாஞ்சேரி ஆசிரமத்தில் நடைபெற்ற எனது 58 பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்டு மெய்விளக்க தீட்சை பெற்ற அருள்நிதியர்கள் ஜி புருஷோத்தமன், ராமசாமி இருவரும் 1969 புதுவையில் மெய்விளக்க தவமன்றம் நிறுவினார்கள். பிறகு கோவை, நீலகிரி, புதுக்கோட்டை, மணல்மேடு இவற்றில் நமது தவமுறை பரவியது. இவ்வாண்டு 9/3/70 டெல்லி மாநகரில் அருள்நிதியர்கள் சக்குபாய் கோபால் அம்மையார், என் சத்யநாராயணா ஆகிய இருவர் முயற்சியால் ஒரு மெய்விளக்க தவமன்றம் திறக்கப் பெற்றது. இப்போது டெல்லி மன்றத்தில் 140 பேர் இருக்கின்றனர். நாகபுரியில் அருட்செல்வர் வி ஆளவந்தார் அவர்கள் முயற்சியால் 1970 அக்டோபர் 22, 23 தேதிகளில் 3 சொற்பொழிவுகள் ஏற்பாடு செய்ய பெற்றன. 20 அன்பர்கள் ஞானதீட்சை பெற்றனர். 8/11/70 அன்று நாகபுரியில் மெய்விளக்க தவமன்றம் திறக்கப் பெற்றது. இன்னும் பல மாநிலங்களிலும் உலக நாடுகளிலும் நமது மன்றங்கள் ஒவ்வொன்றாகத் தோன்றும். உயிர் விளக்கமும் அறிவின் நிலை விளக்கமும் இல்லாத ஒரே குறையால் வேதாந்தமும் ஞானமும் ஒன்றோடு ஒன்று பொருந்தாமல் இருக்கின்றது. அந்த குறையை இப்போது போக்கிவிட்டேன். உயிர் விளக்கம், அறிவின் விளக்கம், மெய்ப்பொருள் விளக்கம் அனைத்தையும் விஞ்ஞான முறையிலேயே விளக்கிவிட்டேன். மனித வாழ்விற்கு முழுமையான ஒரு தெளிவு கிடைத்துவிட்டது. மெய்விளக்க தவமுறையும் வாழ்க்கை முறையும் உலக சிந்தனையாளர்கள், எழுத்தாளர்கள், அரசியல் தலைவர்கள், ஆட்சி செயலாளர்கள், தொழில்துறை தலைவர்கள், செல்வந்தர்கள், ஆசிரியர்கள், கல்லூரி மாணவர்கள், விஞ்ஞானிகள் இவர்களுக்கும் பரவ வேண்டும். அதன் விளைவாக பொருளாதாரத்துறை, அரசியல் துறை, கல்வித்துறை எல்லாவற்றிலும் ஒரு முழு மலர்ச்சியும் சீர்திருத்தமும் உண்டாகும். அப்போதுதான் உலகில் தனி மனிதன் வாழ்விலும் சமுதாய வாழ்விலும் நிலையான சமாதானம் அமையும். மற்றொரு பதிவில் தொடர்வோம். இறை தேடல் நண்பர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன். பண்பை விதைத்தாய் மனம் உயிரறிவேணும் பொருள் உரைத்தாய்.